நம்மை பற்றி நினைக்கும் ஒரே ரீலோட் 749 ரூபாயை ரீலோட் செய்யுங்கள். வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் உதயன் வலம்புரி தினக்குரல் மற்றும் ஈழ நாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கப் போகின்றோம். இன்று 4ஆம் தேதி நவம்பர் மாதம் 2022 வெள்ளிக்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். இலங்கையை பொறுத்தவரையிலே பல்வேறு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன. குறிப்பாக போராட்டங்கள் இடம்பெறுகிறது. இந்த போராட்டம் தொடர்பாக வெற்றி அளிக்கிறதா தோல்வி அளிக்கிறதா இல்லை என்று சொன்னால், போராட்டத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் என்ன என்கிற விடயங்கள் ஊடகங்களிலே தெரிவிக்கப்பட்டு வந்தது. அது தொடர்பாக தங்களுடைய விளக்கங்களை போராட்டக்காரர்கள் இப்பொழுது அளித்திருக்கிறார்கள். மிகவும் தெளிவாக மக்கள் புரியும் விதத்திலே அளித்திருக்கிறார்கள். ஒரு சில ஊடகங்கள் போராட்டம் வெற்றி என தெரிவித்திருந்த போதிலும், குறிப்பாக வடக்கிலிருந்து வெளிவரக்கூடிய பத்திரிகைகளில் கூட ஒரு சில பத்திரிகைகள் போராட்டம் வெற்றி எனவும் ஒரு சில பத்திரிகைகள் போராட்டம் தோல்வி எனவும் தெரிவித்திருந்தன. இப்பொழுது தெளிவாக அது சம்பந்தமாக புரிய வைக்கப்பட்டிருக்கிறது என்ன நடந்தது என்கின்ற விடயங்கள். அதே நேரத்தில் வடக்கிலே இருக்கக்கூடிய சில கடன் பிரச்சனைகள், அதன் காரணமாக மக்கள் படக்கூடிய இன்னல்கள், அதே நேரத்தில் காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தொடர்பான கருத்துக்கள், சரணடைந்த விடுதலை புலிகள் தொடர்பான கருத்துக்கள் போன்றவையெல்லாம் இப்பொழுது இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே நாங்கள் முதலிலே உதயன் பத்திரிகையை பார்க்க இருக்கிறோம். உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது, இறுதி போரின் போது புலிகள் வெறும் படையினரிடம் சரணடையவே இல்லை, தகவல் அறியும் ஆணைக்குழுவில் இராணுவத்தினர் அழிச்சாட்டியம் என்று தலைப்பிடப்பட்ட அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இறுதி போர் இடம்பெற்ற காலப்பகுதிகளிலே இலங்கை இராணுவத்திடம் தமிழீழ விடுதலை புலிகள் வெறும் சரணடையவில்லை என இலங்கை இராணுவம் தகவல் அறியும் ஆணைக்குழு முன்பாக நேற்று சாட்சியம் வழங்கியதாக அந்த செய்தி தொடர்கிறது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் ஊடகவியலாளர் ஒருவர் முன்வைத்த மேன்முறையீடு தகவல் அறியும் ஆணைக்குழுவிலே நேற்று பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. 2019 குறித்த ஊடகவியலாளர் சரணடைந்த விடுதலை புலிகள் தொடர்பிலே தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் விண்ணப்பித்த போது எங்களிடம் புலிகள் சரணடையவில்லைன அந்த விண்ணப்ப கடிதத்தை இராணுவத்தினர் மறுத்திருந்தனர். இது தொடர்பிலே மேன்முறையீடு 3 வருடங்களின் பின்னர் நேற்று பரிசீலிக்கப்பட்டது. இதன்போது இலங்கை இராணுவம் எவ்வாறு சாட்சியம் வழங்கியது? போர் இடம்பெற்ற பகுதிகளிலிருந்து மக்கள் இடம்பெயர்ந்தார்கள். அவர்கள் புலிகளா பொதுமக்களா என்பது நமக்கு தெரியாது. நாம் பொறுப்பேற்றுக் கொண்ட போது பதிவுகள் எதனையும் மேற்கொள்ளவில்லை. எம்மிடம் வந்தவர்கள் பேருந்துகளில் ஏறி மறுவாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தனர். அதன் பின்னர் மறுவாழ்வு பணியகமே அவர்கள் தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டது என்று இராணுவம் சாட்சி வழங்கியிருக்கிறது. ஆனால் ஊடகவியலாளர் சார்பாக ஆணைக்குழுவிலே முன்னிலையான சட்டத்திறனி இராணுவத்தினுடைய குற்றச்சாட்டுகளை மறுத்ததோடு இராணுவத்திடம் புலிகள் சரணடைந்தமைக்கான ஆதாரங்களையும் ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பித்தார். மேலும் மறுவாழ்வு பணியகத்திடம் இராணுவத்தினர் கூறும் தகவல்கள் இல்லை என்று மறுவாழ்வு பணியகம் வழங்கியுள்ள தகவல்களையும் சட்டத்தரணி ஆதாரபூர்வமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட ஆணைக்குழு, அரசாங்கமே இந்த விடயங்களை சர்வதேச அமைப்புகளுக்கு பல முறை வழங்கியிருக்கிறது. எனவே 2009 இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பிலே இப்போது மறைப்பதற்கு ஒன்றுமில்லை என இராணுவத்துக்கு அறிவுறுத்தியது. புலிகள் இராணுவத்தினிடம் சரணடைந்தமைக்கான எழுத்து மூல சமர்ப்பணங்களை 10 நாட்களுக்குள் இராணுவத்துக்கு ஊடகவியலாளர் வழங்க வேண்டும். அதுபோல இராணுவமும் எழுத்து மூலமாக சமர்ப்பணங்களை விண்ணப்பதாரருக்கு வழங்கவும் ஆணைக்குழு உத்தரவிட்டிருக்கிறது. ஜனவரி 4ஆம் தேதி மனு மீள ஆணைக்குழு முன்பாக விசாரிக்கப்பட உள்ளதாக அந்த செய்தி தொடர்வதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக சரணடைந்த விடுதலை புலிகள் அவர்களுடைய பிள்ளைகள் போன்றோர் தொடர்பான செய்திகள் கடந்த காலங்களிலே வெளியாகி இருந்தது. அதனை முற்றிலும் மறுப்பது போல இன்றைய செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இராணுவத்தினுடைய சாட்சி அவ்வாறு அமைந்திருக்கிறது. இதே நேரத்திலே காணாமல் ஆக்கப்பட்டோருவரும் உயிரோடு இல்லை என நீதி அமைச்சர் தெரிவித்திருக்கக்கூடிய செய்தியும் இப்பொழுது பெரும் எதிர்ப்புக்கு மத்தியிலே இப்பொழுது பேசப்பட்டு வருகிறது. குறிப்பாக காணாமல் ஆக்கப்பட்டோர் இன்னமும் உயிருடன் இருப்பார்கள் என்பதற்கு சாத்தியம் மிகவும் குறைவென தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறைவாக அதனால் காணாமல் போனவருடைய குடும்பங்களை இழப்பீடு தொகையை, அதாவது 2 லட்சம் ரூபாவை வழங்க அரசு தீர்மானித்ததாகவும் சொல்லப்படுகிறது. காணாமலாக்கப்பட்டோரின் குடும்பங்களுடைய துயர்களை, உணர்வுகளை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அவர்களை நாங்கள் மதிக்கிறோம். உறவுகளை தொலை தூரத்திலும் அவர்கள் மீண்டு வருவார்கள், உறவுகளை தொலைத்தவர்கள் அவர்கள் மீண்டும் வருவார்கள் என்கின்ற ஏக்கத்தோடு வாழக்கூடிய குடும்பங்கள் நீதி கேட்டு அரசுக்கு எதிராக போராடுவதிலே நியாயம் இருக்கிறது. ஆனால் அவர்களை வைத்து தமிழ் அரசியல்வாதிகள் சிலர்
தமது சுயலாப அரசியலை மேற்கொள்கிறார்கள். இது மிகவும் கவலைக்குரிய விடயம். காணாமலாக்கப்பட்டோர் இன்னமும் உயிருடன் இருப்பார்கள் என்பதற்கு சாத்தியம் மிகவும் குறைவு. இதை அவர்களுடைய குடும்பத்தினரிடம் கூறினால் அவர்கள் ஏற்க தயாரில்லை. நாம் என்ன செய்வது? இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டுதான் காணாமலாக்கப்பட்டோருடைய குடும்பங்களுக்கு இழப்பீட்டு தொகையாக 2 லட்சம் ரூபாயை வழங்க அரசு தீர்மானித்துள்ளதென்று அந்த செய்தி தொடர்வதை பார்க்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக இது தொடர்பாக காணாமலாக்கப்பட்டோருடைய உறவுகள் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்ளுமாறு கோருகிறார்கள். ஆனால் அரசு அவ்வாறு தெரிவிக்காமல் மறைமுகமாக இவ்வாறான கருத்துக்களை முன்வைப்பது பார்க்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே இன்றைய முன்பக்க செய்திகளை பார்க்கலாம். ஹெரோயினுடன் இருவர் கைது என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே சதோசாவிலே கோதிமைமா இனி 279 ரூபாய் என்கின்ற விடயங்களும் தரப்பட்டிருக்கிறது. சீனி, கோதுமைமா உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களுடைய சிலவற்றுடைய விலைகள் நேற்று முதல் குறைக்கப்பட்டுள்ளதாக சதோச நிறுவனம் அறிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே இனிவரும் நாட்களிலே 279 ரூபாவுக்கு கோதுமை மாவை பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. மீட்டர் வட்டியால் பறிபோனது உயிர் என்கின்ற செய்தி, அதாவது மீட்டர் வட்டிக்கு பெற்ற கடனை திருப்பி செலுத்த முடியாததால் வியாபாரி ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்திருக்கிறார். சிவபிரகாசம் சிவரூபன் வயது 37 என்கின்ற வியாபாரியை இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார். யாழ்ப்பாண நகர்பகுதியிலே கடை நடத்தி வந்த வியாபாரியை இவ்வாறு தவறான முடிவெடுத்து உயிரிழந்ததாக அந்த செய்தி தொடர்கிறது. தமிழர்களுக்கான தீர்வை கோர முன்னர் தமிழ் அரசியல்வாதிகளை ஒன்றுபடுக, அமைச்சர் நிமால் வலியுறுத்தல். தமிழ் மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு காண ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசு தயாராக உள்ளது. அதற்கு முன்னர் பிளவடைந்திருக்கக்கூடிய தமிழ் அரசியல்வாதிகள் ஓரணியில் சங்கமிக்க வேண்டும், இவ்வாறு வலியுறுத்தியிருக்கிறார் அமைச்சர் நிமல் ஸ்ரீபால டி சில்வா. ராஜபக்ஷ அரசு வேறு, ரணில் அரசு வேறு. தற்போது ஆட்சியில் இருப்பது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான அரசு. இந்த ஜனாதிபதியும் சரி, இந்த அரசாங்கத்தில் உள்ளவர்களும் சரி, தமிழ் மக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வு காண தயாராக உள்ளார்கள். ஆனால் தமிழ் மக்களினுடைய பிரதிநிதிகள், தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த அரசுடன் நெருங்கி செயற்படுகிறார்கள். அதிலே ஒரு சிலர் மிகவும் நெருக்கமாக செயற்படுகிறார்கள். இன்னொரு பகுதியினர் அந்த அரசின் மீது நம்பிக்கை வைக்க தயங்குகிறார்கள். மற்றொரு பகுதியினர் தங்களுக்கிடையிலான கட்சி ரீதியிலான மோதலிலே ஒதுங்கி நிற்கிறார்கள். பிளவுபட்டிருக்கும் தமிழ் அரசியல்வாதிகள் ஓரணியில் இணைந்தால் அரசுடன் திறந்த மனதுடன் பேச முடியும் என அவர்கள் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அமைச்சர் நிமால் இவ்வாறு வலியுறுத்தியிருக்கிறார். மேலும் முன்பக்க செய்திகளிலே இலங்கை மக்களுக்கு உதவ முன்வாருங்கள், நிதி சேமிப்பு தளத்தை ஆரம்பித்திருக்கிறது ஐநா. அதே நேரத்திலே இந்த வாரத்திலே எரிபொருட்களுடைய விலைகளிலே திருத்தங்கள் இல்லை, எரிசக்தி அமைச்சர் கைவிரித்திருக்கிறார். குறிப்பாக எரிபொருள் விலை குறைப்பு ஏற்படலாம் என்கிற விடயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் அவை குறைக்கப்படவில்லை. எரிபொருள் சூத்திரத்தின் அமைய இந்த விலை குறைக்கப்பட்டிருக்க வேண்டும், ஆனால் குறைக்கப்படவில்லை என்ற அந்த செய்தி தொடர்கிறது. இதே நேரத்திலே பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. காயமடைந்த நிலையிலே அவர் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார். பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் துப்பாக்கிச் சூட்டிலே காயமடைந்து மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டதாக அந்த செய்தி தொடர்கிறது. முன்னதாக ஏப்ரல் மாதம் நம்பிக்கையில்லாத பிரேரணை மூலமாக அவர் பதவியிலிருந்து விலக்கப்பட்டிருந்தார். இப்பொழுது அவர் சுடப்பட்டிருக்கிறார். அவருக்கு உயிராபத்து இல்லை என சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கிறது. இதே போன்றே 2007 ஆம் ஆண்டும் பாகிஸ்தானுடைய பிரதமர் ஒருவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டது எல்லோருக்குமே தெரியும். குறிப்பாக ஃபூட்டோ என்று சொல்லப்படக்கூடியவரே அவ்வாறு கொலை செய்யப்பட்டிருந்தார். இதே நேரத்திலே யாழ்ப்பாணத்திலே டெங்கு தொற்றால் பொன்னொருவர் பலியாக இருக்கக்கூடிய செய்தி தரப்பட்டிருக்கிறது. வருடா வருடம் உள்ளக வழி மாசு கிட்டத்தட்ட 40 லட்சம் பேர் இதனால் பலியாகி வருவதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சங்கானை பகுதியிலே பணம் நகை திருட்டு என்கின்ற விடயம் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. இப்பொழுது முன்பக்க செய்திகளிலே தவிர்க்க முடியாத செய்தியாக போதைப் பொருள் கடத்தல் மற்றும் கொள்ளை தொடர்பான செய்திகள் தொடர்ச்சியாக அவதானிக்க முடிகிறது. உதயன் பத்திரிகையின் முன்பக்க செய்திகளை தொடர்ந்து உட்பக்க செய்திகளிலே சீனாவுக்கு இலங்கை கள்ள உதவி, கடும் அதிருப்தியிலே புதுடில்லி என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இலங்கையின் எரிபொருள் தாங்கி கப்பல்கள் சீன கடற்படையினுடைய கப்பல்களுக்கு இரகசியமாக ஆழ்கடலிலே எரிபொருள் நிரப்புவது தொடர்பிலே இலங்கையிடம் இந்தியா கடும் அதிருப்தியை வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. வலமுறை பத்திரிகையை பார்ப்போமாக இருந்தால் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது, எதிர்பார்க்கப்பட்ட மாற்றங்கள் பாராளுமன்றம் மூலம் நடைபெறவில்லை, அதிருப்தியிலே ஜனாதிபதி ரணில் சபாநாயகருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். பாராளுமன்றம் வேகமாக செயற்படவில்லை,
எதிர்பார்க்கப்பட்ட மாற்றங்கள் பாராளுமன்றத்தினூடாக நடைபெறவில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தனது அதிருப்தியை வெளியிட்டிருக்கிறார். அது தொடர்பான செய்தி குறிப்பாக கடிதம் மூலமாக சபாநாயகருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானுடைய முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் மீது துப்பாக்கிச் சூடு, அது தொடர்பான செய்தி நாங்கள் பார்த்திருக்கின்றோம். சிகரெட் விலை அதிகரிக்கலாம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் வரவு செலவு திட்டத்திலே சிகரெட்டுடைய விலையை விலை சூத்திரத்துக்கு அமைய அதிகரிக்க முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி தொடர்கிறது. எரிபொருள் விரைவிலே அல்லது எரிபொருளினுடைய விலை தொடர்பிலே மாற்றங்கள் இல்லை என்கின்ற விடயம் எரிசக்தி அமைச்சரால் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த எரிபொருள் சூத்திரத்துக்கு அமைய முதலாம் தேதி எரிபொருளுடைய விலை குறைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் குறைக்கப்படவில்லை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது இப்போது எரிசக்தி அமைச்சரால் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கடன் தொல்லையால் யாழிலே வர்த்தகர் உயிர் மாய்த்திருக்கிறார், அது தொடர்பான செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே வடமராட்சியிலே டெங்கு காய்ச்சலால் குடும்ப பெண் மரணம் அடைந்திருக்கிறார். டெங்கு நோய் தொற்று காரணமாக வடமராட்சியை சேர்ந்த 5 பிள்ளைகளின் தாயார் ஒருவர் சிகிச்சை பலன் என்று உயிரிழந்திருக்கக்கூடியதான செய்தியாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. அரசினுடைய வரி விதிப்பு சரியா என நீதிபதிகள் நீதியரசிடம் கேட்கின்றனர். விக்னேஸ்வரன் எம்பி தெரிவித்திருக்கிறார். அரசாங்கத்தினால் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட வரி விதிப்பு சரியா என நீதிபதிகள் நீதியரசர்களிடம் கேட்கும் நிலை உருவாகியுள்ளதாக நீதியரசர் பாராளுமன்ற உறுப்பினர் முன்னாள் நீதியரசராக இருக்கக்கூடியவர் பாராளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கக்கூடியதான செய்தியாகவும் தரப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இலங்கை மீண்டெழுவதற்கு 2023 மார்ச் வரை காத்திருக்க வேண்டும் ஹிந்துஸ்தான் டைம்ஸ் தெரிவித்திருக்கிறது. இலங்கை மீண்டெழுவதற்கு 2023 மார்ச் வரை காத்திருக்க வேண்டும் என இந்துஸ்தான் டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருப்பதாக அந்த செய்தி விரிவாக சொல்கிறது. பயங்கரவாத சட்டத்தின் அண்மைய பயன்பாடு ஐரோப்பிய ஒன்றியம் அது தொடர்பாக கவலை வெளியிட்டிருக்கிறது. பயங்கரவாத தடை சட்டத்துக்கு அண்மைய பயன்பாடு குறித்து கவலை வெளியிட்டிருக்கக்கூடிய ஐரோப்பிய ஒன்றியம் தற்போதைய முன்னோடியிலே இல்லாத அல்லது பொருளாதார நெருக்கடியை வெற்றிகரமாக சமாளிப்பதற்காக இலங்கையினுடைய முயற்சிகளுக்கு ஆதரவளிப்பதாக மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறது. ஆனால் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தி பொதுமக்கள் கைது செய்யப்படுவது அல்லது அரசுக்கு எதிராக செயற்படுபவர்கள் கைது செய்யப்படுவதானது வன்முறையாக கண்டிக்கப்பட வேண்டிய விடயமாக அல்லது வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய விடயமாக சொல்லப்படுகிறது. அதே நேரத்தில் சீனி மா டின்மின் நெத்தலி சிவப்பு பருப்பு விலை குறைக்கப்பட்டிருக்கிறது. இதனை லங்கா சதோசாய்ப்பு அறிவித்திருக்கிறது. இலங்கா சதோசா நிறுவனம் இலங்கையிலே வெள்ளை சீனி கோதுமை மா டின்மீன் நெத்தலை மற்றும் சிவப்பு பருப்பு ஆகியவற்றுடைய விலைகளை குறைத்திருக்கிறது. இதன்படி வெள்ளை சீனி கிலோகிராம் ஒன்றினுடைய விலை 22 ரூபாவால் குறைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் 238 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. 22 ரூபா குறைக்கப்பட்டு 238 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு கிலோகிராம் கோதுமை மாவினுடைய புதிய விலை 279 ரூபா என்றும் அந்த செய்தியிலே தரப்பட்டிருக்கிறது. இவை விளம்பரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகள். அண்மைய நாட்களிலே நாங்கள் பத்திரிகைகளிலே பார்த்திருந்தோம், பானுக்குள்ளே குண்டூசிகள் எடுக்கப்பட்ட விடயம் இடம்பெற்றிருந்தது. அதே நேரத்திலே பானுக்குள்ளே வேறு சில பொருட்கள் எடுக்கப்பட்டிருந்தது. அதே நேரத்திலே இப்பொழுது பானிலிருந்து கறி துண்டு ஒன்று எடுக்கப்பட்டிருக்கக்கூடியதான சம்பவம் பதிவாகி இருக்கிறது. அது தொடர்பாக புகைப்படத்தோடு கூடிய செய்தி ஒன்று தரப்பட்டிருக்கிறது. மேலும் உட்பக்க செய்திகளிலே சர்வதேசம் உடனடியாக தலையிட்டு காணி அபகரிப்பை தடுக்க வேண்டும் என வேலன் சுவாமிகள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்களும் உட்பக்கத்திலே பதிவாகியிருக்கிறது. அதே போல பல்வேறு செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. மேலும் தினக்குரல் பத்திரிகையை பார்ப்பமாக இருந்தால் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது தீவிர அரசியலில் இருந்து மகிந்த விரைவில் ஓய்வு என்கின்ற செய்தியானது ஒரு கேள்விக்குறியுடன் கூடிய செய்தியாக தரப்பட்டிருக்கிறது. அடுத்த தேர்தலிலே ரணிலுடைய தலைமையிலே கூட்டணி என்கின்ற செய்தியாகவும் அந்த செய்தி தொடர்கிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமனுடைய தலைவர் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தீவிர அரசியலிலிருந்து ஓய்வு பெற தயாராகி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமனுடைய மக்கள் பிரதிநிதிகள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் கூட்டணி தொடர்பிலே கலந்துரையாடி வருவதாக கூறப்படுகிறது. இதற்கமைய 2023 ஜனவரி மாதம் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான புதிய அரசியல் கூட்டணியை உருவாக்குவது தொடர்பான பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக அண்மையிலே நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து இங்கே நினைவு கூறப்பட வேண்டிய கருத்து. குறிப்பாக அடுத்த தேர்தலிலே ராஜபக்ஷக்கள் யாருமே போட்டியிடப் போவதில்லை என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலிலே. அதன் அடிப்படையிலே தான் இந்த முடிவுகள் இப்பொழுது வெளியாகிறதா என்கின்ற கேள்விகளும் இப்பொழுது கேட்கப்படுகிறது.
எரிபொருள் விலை குறைக்கப்படாது என்கின்ற விடயத்தை அமைச்சர் காஞ்சனி விஜயசேகர் இப்பொழுது அறிவித்திருக்கிறார். முன்பக்க செய்திகளிலே இவை அமைந்திருக்கிறது. குறிப்பாக இலங்கைக்காக நிதி திரட்டுகிறது ஐநா, உதவுமாறு உலக மக்களிடம் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. 14ஆம் தேதிக்கு முன்னர் புதிய அமைச்சரவை என்கின்ற விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அது தொடர்பான முழு விவரங்களும் முன்பக்கத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் முன்பக்க செய்திகளிலே வடமராட்சியிலே ஒருவரை பலியெடுத்தது டெங்கு, நாங்கள் ஏற்கனவே பார்த்திருந்தோம். 5 பிள்ளைகளினுடைய தாயாக இருக்கக்கூடியவர் அன்னலிங்கம் அருந்தவ செல்வி, வயது 63 என்பவரே இவ்வாறு உயிரிழந்திருக்கிறார். இம்ரான்கான் மீது படுகொலை முயற்சி, காலிலே காயத்துடன் தப்பினார் என்கின்ற செய்தி புகைப்படுத்துடன் கூடிய செய்தியாகவும் ஒரு கடமிடப்பட்ட செய்தியாகவும் தரப்பட்டிருக்கிறது. மேலும் ஐஎம்எஃப்னுடைய அடுத்த நிபந்தனைக்கும் இணக்கம் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக டாலரினுடைய பெறுமதி மீண்டும் உயரும் என்கின்ற விடயங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. டாலருக்கு எதிரான ரூபாவினுடைய பெறுமதியை சுதந்திரமாக தீர்மானிக்க அனுமதிக்குமாறு சர்வதேச நாணய நிதியம் அரசாங்கத்துக்கு தெரிவித்துள்ளது. தற்போது இலங்கை மத்திய வங்கியிலே நாணய மாற்று விகிதங்களை குறிப்பிட்ட வரம்பின் கீழ் கட்டுப்படுத்தி வருவதாகவும், சர்வதேச நாணய நிதியத்துடன் கையாளுகையிலே அங்கே சுதந்திரமான முடிவுகள் எடுப்பதற்கு அனுமதிக்குமாறும் சொல்லப்பட்டு அந்த செய்தி விரிவாக செல்கிறது. பல நிபந்தனைகள் விதிக்கப்படுகிறது ஐஎம்எஃப்ஆல். அந்த பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டாலும் அவற்றை காரணம் காட்டி மக்களுக்கான வரிகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலே டாலரினுடைய பெறுமதி தொடர்பாக தாக்கங்கள் செலுத்தப்பட வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அதற்கு இலங்கை இணங்கியிருக்கிறது. நகைக்கடையிலே திருடியவர் 1 மணி நேரத்திலே கைது செய்யப்பட்டிருக்கிறார். சாவச்சேரியிலே நேற்று இந்த சம்பவம் பதிவாகியிருக்கிறது. சாவச்சேரி நகர் பகுதியிலே அமைந்துள்ள நகைக்கடை ஒன்றிலே சங்கிலியை திருடி கொண்டு தப்பி சென்ற நபர் சாவச்சேரி போலீசாருடைய அதிரடி நடவடிக்கை காரணமாக 1 மணி நேரத்துக்குள்ளே பேருந்தொன்றிலே வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் முன்பக்க செய்திகளிலே இந்தியாவிலிருந்து மருந்துகள் வரும், 150 வகையான மருந்துகளுக்கு இப்பொழுது தட்டுப்பாடு என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கின்றன. நிதி ஸ்திரத்தன்மையை வளமை நிலைமைக்கு கொண்டு வர ஐஎம்எஃப்னுடைய உதவி விரைவில் கிடைக்கும் என்கின்ற விடயங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் முன்பக்க செய்திகளிலே ஆசிரியர்கள் அதிபர்களுக்கு 600 மில்லியன் ரூபாய் பாக்கி உடனடியாக செலுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே முன்பக்க செய்திகளில் வெளிநாட்டவர்களுடனான திருமணங்களுக்கான கட்டுப்பாடுகளிலே தளர்வு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த காலங்களிலே இந்த திருமணங்களுக்கான கட்டுப்பாடுகள் சட்டத்திட்டங்கள் இருக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக புலம்பெயரில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது புலம்பெயர்ந்து இருக்கக்கூடியவர்கள் இலங்கையிலே திருமணம் செய்வதற்கு பெரும் சிரமங்களை எதிர்கொள்ள வேண்டியிருப்பதாக சொல்லப்பட்டு வந்தது. இப்பொழுது விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை தளர்த்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. கடந்த அரசாங்கத்தினுடைய வெளிநாட்டு கொள்கைகளிலே பல்வேறு விடயங்கள் அதிருப்தியை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக தமிழ் அமைப்புகள் பல தடை செய்யப்பட்டிருந்தது, அது இப்போது நீக்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக உள்ளே நாட்டுக்குள்ளே வரக்கூடிய டாலரினுடைய பெறுமதி குறைந்திருந்தது, அல்லது டாலர் வரவில்லை, நாடு பெரும் பொருளாதார பிரச்சினைக்குள்ளே இருந்தது. இப்பொழுது திருமணத்துக்கான கட்டுப்பாடுகளும் குறைக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக மீண்டும் நாடு இந்த டாலர் பிரச்சினைகளிலே தீர்வுகளை காண முடியும் என்கின்ற விடயங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது. இவை தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன. ஈழநாடு பத்திரிகையை பார்ப்போமாக இருந்தால் தலைப்பு செய்தியாக அமைந்திருப்பது பூனகிரியிலே சீமெந்து தொழிற்சாலை டோக்கியோ நிறுவனம் இதற்கான திட்ட விரைவை தந்திருக்கிறது. குறிப்பாக இந்த தொழிற்சாலைகள் அமைக்கப்படுவதற்கு அங்கே இடங்கள் கொள்வனவு செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே பல விடயங்கள் மூலமாக மக்களுடைய, குறிப்பாக தமிழ் மக்களுடைய வடக்கில் இருக்கக்கூடிய காணிகள் அபகரிக்கப்படுகிறது, கிழக்கிலே இருக்கக்கூடிய காணிகள் அபகரிக்கப்படுகிறது. ஆனால் நேற்றைய பத்திரிகைகளிலே பார்த்திருந்தோம், 1000 ஏக்கர் காணி அபகரிப்பதற்கான திட்டம் முன்மொழியப்பட்டிருக்கிறது. இப்பொழுது சீமெந்து தொழிற்சாலை தொடர்பான விடயங்களும் வந்திருக்கிறது. பூனகிரி பொன்னாவளியிலே சீமெந்து தொழிற்சாலையை நிறுவுவதற்கு முதல்கட்ட திட்ட வரைவை டோக்கியோ சீமெந்து நிறுவனம் வெளிப்படுத்தியிருக்கிறது. 5 பொருட்களுடைய விலைகள் குறைக்கப்பட்டிருக்கின்றன. அவை தொடர்பான செய்தி நாங்கள் பார்த்திருக்கின்றோம். கடன் வழங்குனர்களுடன் அதிகாரிகள் நேற்று பேச்சு என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நாட்டிலே உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர்களுக்கும் நாட்டிலே உயர் அதிகாரிகளுக்கும் இடையே நேற்று மெய்நிகர் வழியே கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடந்த நாட்களிலே ஜனாதிபதி தெரிவித்திருந்தார், சீனா இவ்வாறு கடன் மறுசீரமைப்பு தொடர்பாக முடிவெடுப்பது குறைவு, நீண்ட காலத்தின் பின்னர் ஒரு சில நாட்டோடு இப்பொழுது இந்த கடன் மறுசீரமைப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள்.
ஆனால் இலங்கையோடு ஏற்படுத்துவார்களா என்கின்ற கேள்விகள் கேட்கப்படுகிறது. இது காலம் தாழ்த்துவதற்கு அல்லது ஐஎம்எஃப்னுடைய உதவியை குறைப்பதற்கு அல்லது தாழ்த்து பிற்போடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. மாற்றங்கள் ஏற்பட்டுவிட்டன, இனியும் ஏன் போராட்டங்கள்? ஜனாதிபதி ரணில் கேள்வி கேட்டிருக்கிறார். டெங்குக்கு பலியான பெண் தொடர்பான செய்தி தரப்பட்டிருக்கிறது. புலிகள் எங்களிடம் சரணடையவில்லை என இராணுவம் மீண்டும் மறுத்திருக்கிறது. அதே நேரத்திலே அந்த செய்தியை நாங்கள் உதயன் பத்திரிகையிலே விரிவாக பார்த்திருக்கின்றமையால் அடுத்த செய்திக்கு செல்லலாம். தமிழர் பிரச்சினைக்கு ஒரே தீர்வு, கூட்டு சமஷ்டி அரசியல் யாப்பே. விக்னேஸ்வரன் எம்பி தெரிவித்திருக்கிறார். தமிழர்களுக்கு இருக்கும் முக்கிய பிரச்சனைகளை அவர்கள் சிங்களவர் ஆளுகின்றனர் என்பதே, அதற்கு ஒரே ஒரு கூட்டு தீர்வு, சமஷ்டி முறையிலான நாட்டினுடைய அரசியல் ஜாப்பை தயாரித்து நம்மை நாமே ஆள இடமளிப்பதாகும் என அந்த செய்தியிலே தொடர்கிறதை பார்க்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. முன்மொழிவுகளை அமுல்படுத்துவதிலே பாராளுமன்றம் மெதுவாக செயற்படுகிறது என ஜனாதிபதி சபாநாயகருக்கு கடிதம் அனுப்பி வைத்திருக்கக்கூடியதான செய்தியாக இன்னும் ஒரு செய்தி அது தொடர்பாகவும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இவை இன்றைய இளநாடு பத்திரிகையினுடைய முன்பக்க செய்தியாக அமைந்திருக்கிறது. உட்பக செய்திகளை பார்ப்போமாக இருந்தால், சஜித் பிரேமதாசன் இன்னமும் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சி தெரிவித்திருக்கக்கூடிய செய்தி உட்பக்கத்திலே தரப்பட்டிருக்கிறது. மேலும் மட்டவிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய பொருளாதார நிலையம் தொடர்பாக அமைச்சர்கள் ஆய்வு தொடர்பான விடயங்கள் தெளிவாக தரப்பட்டிருக்கின்றன. இலங்கைக்கு மீண்டும் உதவ ஐரோப்பிய ஒன்றியம் தயார் எனவும், இருதரப்பும் பங்கு பெற்ற கூட்டத்திலே அது தொடர்பான தகவல்கள் வெளியானதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இவை இன்றைய பத்திரிகைகளிலே வெளியாகி இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. நாளாந்த முதியன் விளம்பரி தினக்குரல் மற்றும் இளநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கின்றோம். இன்று முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறுகிறான் ஹொஸ்டோ. என்னுடைய கலையகத்திலே சிவம் மற்றும் ரஜான் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். மீண்டும் திங்கட்கிழமை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.